369 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்ச பேராற்றலை, அதாவது கேலக்சி, இந்த ஆல்மைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த யூனிக் அப்படிங்கிறத விட அடுத்த வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்மைட்டி, இந்த காட், அதாவது காடஸ், நம்ம கடவுளோடையே ஈர்க்கப்படுற டைரெக்டான ஒரு கனெக்ஷனுக்கு ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு வேல்யூ உண்டு. அப்போது நவகிரகங்களுக்கு 9 முக்கியமாக தேவைப்படுது. அதோட சப்போர்ட்டிவ் நம்பர் 6, அதோட ஆட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3. எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானோடைய ஒரு சங்கமம் தான் பார்த்திங்கன்னா இந்த நம்பர். அப்போது இந்த 369 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவம், பஞ்சமா தத்துவம், 9 கிரகத்தினுடைய நேரடி பார்வை இருக்கும் பொழுது தான் இந்த சக்கராஸ் இயக்கங்கள் கரெக்டாக இருந்துகிட்ருக்கு. அது வந்து அவ்வளோ பெரிய பவர். எதை நினைத்து நீங்கள் எழுதுறீங்களோ அது அதுவாக ஆகும், எதுவாகிறாயோ அதுவாகும். ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா 369. ஸோ அப்போ மூணு சேரும் பொழுது பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் கூட்டி பார்த்திங்கனாலும் 9 தான் வரும். பிளானட்ஸோட கனெக்டிவிட்டி, எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். நீங்கள் அழகாக ஒரு பேப்பரில் ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு பேப்பரில் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த 369 வந்து சூப்பரான ஒரு நம்பர்னு சொல்கிறாங்களே சார், அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்களே, இது என்ன நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இதை எப்படி பயன்படுத்துறது? நியூமராலஜினாலே பார்த்திங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். இந்த 369 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பிரபஞ்ச பேராற்றலை, அதாவது கேலக்சி, இந்த ஆல்மைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த யூனிக் அப்படிங்கிறத விட அடுத்த வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்மைட்டி, இந்த காட், அதாவது காடஸ், நம்ம கடவுளோடையே ஈர்க்கப்படுற டைரெக்டான ஒரு கனெக்ஷனுக்கு ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு வேல்யூ உண்டு. அப்போது நவகிரகங்களுக்கு 9 முக்கியமாக தேவைப்படுது. அதோட சப்போர்ட்டிவ் நம்பர் 6, அதோட ஆட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 3. எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானோடைய ஒரு சங்கமம் தான் பார்த்திங்கன்னா இந்த நம்பர். எத்தனையோ நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதில் எது பாசிட்டிவ்னு நம்ம முன்னோர்கள் அப்போயே கணித்து சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 369 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையே உண்டு. அப்போது இந்த 369 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவம், பஞ்சமா தத்துவம், 9 கிரகத்தினுடைய நேரடி பார்வை இருக்கும் பொழுது தான் இந்த சக்கராஸ் இயக்கங்கள் கரெக்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், இந்த பீனல் கிளாண்ட் நடுவில் இருக்கக்கூடிய மையப்பகுதி, இந்த மூணை சேர்த்திங்கனாக்கா ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் தான் அந்த ஆளுமைக்கே இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அவனுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ட்ராக் எல்லாமே பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போது பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நம்பர் அல்ஃபாபெட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க, நியூமராலஜியில் ஒரு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஏபிசிடிக்கு ஒரு இணையான ஒரு தொடர்பு இருக்குது, நம்பருக்கும் இந்த ஆல்ஃபாபெட்டிக்கு தான் நேமில் அழகாக நியூமராலஜிஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எதுக்காக இந்த நியூமராலஜி பார்த்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இயற்கையோடு அந்த கேலக்சியோடு நம்ம ஒவ்வொரு மனுஷங்களும் ஒரு இடத்துக்கு போகும்போது ஈர்க்கப்பட வேண்டும், தோல்வியே இருக்கக்கூடாது, சக்ஸஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்பர்ஸ் வந்து வேல்யூக்கு இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. சில நம்பருக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த 8லாம் சொல்லி பார்த்திங்கன்னா ஐயோ 8ன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க, அந்த 8 அழகாக லாபகமாக அதை பவர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த 8 அழகான ஒரு வரவை கொடுக்கும், இல்லைனா அதை சரியாக வச்சு பயந்தோம்னா செலவை கொடுக்கும். சில பேருக்கு ஆகாது, சில பேருக்கு ஆகும், சில பேருக்கு டாப்பராக கொண்டு போகும், சில பேரை கீழே கொண்டு போய் கொடுத்துரும். ஆனால் 8 அழகாக நம்ம நேசிக்கணும்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி தான் ஒவ்வொரு நம்பர் 369 அப்படிங்கிறதுக்கான ஒரு பவர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அட்ராக்ஷன், இதுதான் நம்ம வச்சுக்கணும். ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், நீங்கள் அழகாக ஒரு பேப்பரில் ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு பேப்பரில் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. 369 அழகாக எழுதிக்கோங்க. நடுவில் நீங்கள் எதை உங்களுக்கு தேவையோ அதை எழுதி வச்சு பாருங்கள், அது நடந்தே தீரும். ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஒரு பேப்பரில் அந்த ட்ரையாங்கிள் போட்டு நடுவில் அந்த ட்ரையாங்கிள் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுட்டு நீங்கள் வந்து 369 எழுதி வச்சுக்கோங்க. அதை எழுதி அழகாக ஒரு புக்கில் தூக்கி ஒரு மூடையில் வச்சுட்டிங்கன்னா கூட அதோட பவர், அவங்க சீக்கிரமாகவே க்யூர் ஆகுவாங்க, எனர்ஜி கிடைக்கும், அதான் உண்மையான விஷயம். அப்போது உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதினாலும் நடக்கும். சின்னதாக ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சு பாருங்கள், உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அவ்வளோ பெரிய பவர். எதை நினைத்து நீங்கள் எழுதுறீங்களோ அது அதுவாக ஆகும், எதுவாகிறாயோ அதுவாகும். ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா 369. ஸோ அப்போ மூணு சேரும் பொழுது பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் கூட்டி பார்த்திங்கனாலும் 9 தான் வரும். பிளானட்ஸோட கனெக்டிவிட்டி. ஸோ அப்போது உங்களுக்கு நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறது தான் ஒரு சிம்பிள். ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க, 369 எழுதிக்கோங்க, நடுவில் எதை வேணாலும் எழுதுங்க. உங்கள் ஃபோட்டோவே வச்சுக்கிட்டாலும் யாருக்கு உடம்பு சரியாதவங்களுக்கு தான் வைக்கணும்னு அவசியமே இல்லை, உங்கள் ஃபோட்டோவே வச்சிங்கன்னா எப்போதுமே எனர்ஜியாகவே இருப்பீங்க சரிங்களா. அப்போது சின்ன ஒரு விஷயமாக ஒரு பேப்பரில் ஒரு கத்தையில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்களேன், அந்த நம்பரை மட்டும் எழுதி வச்சாலே அவளுக்கு எனர்ஜி உண்டு. ஒவ்வொரு நம்பருக்கும் இதை தான் பகுப்படுத்தி ஒன்று ஒன்று வச்சாங்க. அப்போது இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டுக்கு இந்த நம்பருக்கு வேல்யூ உண்டு. இதை வந்து நான் தான் சொல்லலை, பெரிய ஹிஸ்ட்ரிங்கிறதுனால நம்ம அதை பற்றி தேவையில்லை. இது வந்து ஈர்க்கும், எண்ணத்தை ஈர்க்கும், பாசிட்டிவ் ஈர்க்கும்,
நம்ம நினைச்சதை அப்படியே செஞ்சு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நம்பருக்கு உண்டு. அதுமாதிரி ஒவ்வொருக்கும் ட்ரிபிள், இந்த 555, 777 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நம்பர் ஃபினான்ஷியலுக்கு உள்ளது. உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் ஆகணுமோ இந்த நம்பருக்கு உண்டு. ஏன்னா ட்ரையாங்கிளுக்கு உள்ள ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. ஒவ்வொரு நிறைய மூணு கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் மாதிரி எல்லா நம்பர்ஸ் இருக்குது. 777, 555 இதுமாதிரி நிறைய இருக்குது. அதில் இந்த 369 வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பொருளாதாரத்தை மேம்படுத்தும், எண்ணத்தை வண்ணமாக்கும், பாசிட்டிவ் திங்கிங். எப்பொழுதும் இந்த நம்பரை மட்டும் 369 அழகாக ஒரு பேப்பரில் நீங்கள் ட்ரையாங்கிள் கூட போட தேவையில்லை, எழுதி ஒரு பேக்கெட்டில் வச்சு பாருங்கள். அன்னைக்கு நீங்கள் போகும்போது ரொம்ப சேஃப்டியாக வந்துருப்பீங்க. பாதுகாப்பு, செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா நமக்கு ஈர்ப்பு அதிகமாக வந்துடும். ஈர்ப்பு அதிகமாக வச்சுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸ் ஃபார்முலாவுக்கு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளார அந்த நம்பரை போட்டு 369 போட்டு இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் என்ன வச்சாலும் பாசிட்டிவ். ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபோட்டோ வைக்கலாம், எழுதி வைக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ, என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க அத்தனையுமே எழுதி வைக்கலாம். எழுதியில் ஒரு புக்கில் எழுதிக்கிறீங்களா, புக்கோடு பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பேப்பர் அட்டை மாரி எழுதி வச்சுக்கிறீங்களா, பர்சனலாக தனியாக ட்ராயரில் வச்சுக்கோங்க. ஆக எப்படி வச்சாலும் இந்த 369 வேல்யூ இஸ் த பவர் பாயிண்ட். இது பவர் பாயிண்ட்டுங்கிறது மட்டும் கிடையாது, பாசிட்டிவ் பாயிண்ட். இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் மட்டும் கிடையாது, ஒரு மனுஷனை இயக்கக்கூடிய ஒரு இயந்திரம்னே வச்சுக்கலாம். ஸோ அப்போது அவங்க எங்கே போனாலும் இந்த நெகட்டிவிட்டியை வந்து க்ராஸ் பண்ணி போகக்கூடிய, அதை உடைச்சேறக்கூடிய ஒரு சக்தி இந்த நம்பருக்கு உண்டு. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிர்ஷ்டமாக நம்பர் தான். இதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். எழுதி பேக்கெட்டில் வச்சுக்கலாம், நீங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், உங்கள் டூ வீலரில், கார் வீலரில், எங்கே வேணாலும் போடலாம், டேஷ்போர்டில் போட்டுக்கலாம். ஆக சேஃப்டி, பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டியை உடைச்சேறக்கூடிய ஒரு சக்தி. ஏன்னா இது எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான், இது கேலக்சியோடைய, காடஸோடைய மிக முக்கியமான ஒரு நம்பர், ஏஞ்சல் நம்பர். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து கரன்சி நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்பர்ஸ் நிறைய செலக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த 369 வந்து எண்டு முடியறது வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு நோட் உங்களுக்கு கிடச்சிச்சுனாக்கா எடுத்து பர்ஸில் செலவு பண்ணாமல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுவும் இந்த நம்பருக்கு ஒன்று எழுதி வச்சுக்கிறது எந்த அளவுக்கு வர்த்தோ, இந்த நோட்ஸ் கிடைச்சாலும் எடுத்து பத்திரமா நீங்கள் பேக் உங்களுடைய மணி பர்ஸ்லேயோ உங்களோட கேஷ் பாக்ஸ்லேயோ வச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு ரொட்டேஷன் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நம்பருக்காக நிறைய பேர் தேடிட்டு தான் இருக்காங்க, பட் கிடச்சிச்சுன்னா பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் அந்த சேம் அந்த ப்ராசஸ், ஃபினான்ஷியல் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது தான். கரன்சி நோட் எந்த நோட்டாக இருந்தாலும் சரி, நம்பரில் அது ஆரம்பத்துலேயே இருந்தாலும் சரி, இந்த 369 இல்லை வந்து மிடில் இருந்தாலும் சரி, இல்லை ஃபைனலாக எண்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த நம்பருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அது ரொட்டேஷன் கொடுக்கும், நல்ல ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கிளியராக பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் இந்த நோட், கரன்சியில் இருக்கக்கூடிய. ஸோ நீங்கள் நோட்லாம் நீங்கள் நிறையா செலவு பண்ணுவீங்க, பார்க்கும்போது பார்த்து பாருங்கள். அதில் வந்து இந்த 369 ஏதாவது நம்பர் மாட்டுச்சுன்னா எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. சேமிப்பில் அதில் இருந்து போச்சுன்னா பன்மடமாக மாறிக்கிட்டே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.